ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசித்த உன்னவர் மனம் தடுமாறி தடமாறி சென்று விட்டார். அவர் இப்பொழுது இருக்கும் நிலையை நான் உனக்கு சொல்கிறேன், கேள். அவர் இப்பொழுது உன்னினைவாகவே இருக்கிறார். ஏதோ சில காரணங்களால் அவர் மனமாறி சென்று விட்டார். இப்பொழுது அவர் படும் வேதனை கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. எதற்காக உன்னை விட்டு வந்தோம் என்று ஆதங்கத்தில் அவர் தவித்து கொண்டிருக்கிறார். காலத்தின் சூழ்நிலை அவரை மாற்றி இப்பொழுது மனம் கலங்க வைத்திருக்கிறது. உன் அன்பால் அவர் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த நல்ல நாள் வரப்போகிறது, நல்ல நேரம் வரப்போகிறது. வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் என்பது நிரந்தரமில்லை, எல்லாம் மாறும். மனமே அனைத்திற்கும் காரணம். எதுவும் அறியாத உன்னை மனம் மருந்து வைத்துவிட்டு ஏதோ சில அற்ப ஆசையால் அவர் உன்னை பிரிந்திருக்கிறார், பிரிந்து சென்றிருக்கிறார். சிலர் சொல்லும் வார்த்தைகள் அவர் மனதை இப்பொழுதுதான் தைத்திருக்கிறது. அவர் படும் வேதனையை கேட்டால் நீயே கண்கலங்கி விடுவாய். உன்னை மீண்டும் நாடி வருவார், ஏற்றுக்கொள். யாருடைய மனதிலும் என்ன இருக்கிறதென்று அத்தனை சீக்கிரம் தெரிந்து கொள்ள முடியாதல்லவா? அதுபோல்தான் இப்பொழுது உன்னவருடைய மனநிலையும் இருக்கிறது. உன்னினைவாகவே இருக்கிறார், உன்னோடு வாழ நினைக்கிறார், உன்னை சந்திக்க நினைக்கிறார், உன்னோடு பேச நினைக்கிறார். ஆனால் எப்படி உன்னிடம் பேசுவது என்று அவர் மனம் தவிக்கிறது. அவர் செய்த அந்த காரியங்கள் அவரையே கொட்டிக்கொள்கிறது, அவர் மனதை பாடாய் படுத்துகிறது. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் மனம் மாறி வருவார், அவரை ஏற்றுக்கொள். இனிவரும் காலங்கள் சிறப்பாக இருக்கும். எல்லாம் சில காலமே. இந்த வாழ்க்கையில் அனைத்தும் சில காலம்தான். எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது போல் வாழ்க்கையும் மனநிலையும் மாறித்தான் ஆகிறது. தடுமாறி சென்ற அவர் உன்னை தேடி வருகிறார். அவரை ஏற்று நீ சந்தோஷமாக வாழ். நடந்ததையே நினைத்து கொண்டிருக்கிறாதே. கவலைதான் மிஞ்சும், பயம்தான் மிஞ்சும். இனிவரும் காலங்கள் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் தீராத ஆசை. ஓம் சாய்ராம். வாழ்க